அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் மோல் டிசைன் கேட்ஸ் அதாவது பார்ட் நம்பர் டூ நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம கேட் செக்ஷனில் பார்ட் ஒன்னில் நம்ம ஓவராலாக டிசைன்னா என்ன ட்ராயிங்னா என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ நம்ம மெக்கானிக்கல் செக்ஷனை விட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்னு நம்ம வந்து டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம பார்க்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் டூவில் ஸோ இப்போ நம்ம மெயின் கான்செப்டுக்குள்ளே வரப்போகிறோம் அதாவது மெக்கானிக்கல் செக்ஷன்லேயே பிளாஸ்டிக் மோல் டிசைனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம சைடில் இருந்து மற்ற கிளைண்ட்டுக்கு அதாவது நம்ம ஒர்க்கர்ஸுக்கு நம்ம கீழே வேலை பண்ணுறவங்களுக்கு அடுத்த அதாவது அடுத்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிதான் தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்றைக்கி பார்க்க நம்ம போன கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் த டென்சிட்டி சிங்கேஜ் இந்த ரெண்டு விஷயங்கள் டிசைன் இன்ஜினியராக இருந்தாலும் சரி அதாவது மாடல் டிசைனராக இருந்தாலும் சரி மோல் டிசைனராக இருந்தாலும் சரி இல்லை டிராஃப்டராக இருந்தாலும் சரி ஸோ யாருனாலுமே இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதாவது டென்சிட்டி சிங்கேஜ் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மாடலே டிசைன் பண்ண போகிறோம் மாடல் டிசைன் பண்ணி ஸோ அது என்ன ஒரு வெயிட்டுக்குள்ளே கொண்டு வரோம்னு சொல்லுது கம்பேர் பண்ணுற அதாவது இந்த வந்து பொற்க பொறுப்பேற்று பண்ணுறது வந்து டென்சிட்டி அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து அதாவது நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து பர்டிகுலர் இதுக்கு சிங்கேஜ் ஆகாம அதாவது நம்ம நினச்ச இதுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா கண்டிப்பா அந்த சிங்கேஜ் வேல்யூ நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்போ இது என்னன்னு நமக்கு ஒரு அடிப்படையா தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் நம்ம அடுத்த செக்ஷனுக்கே நம்ம மூவ் பண்ண முடியும் இப்போ நம்ம இதே கேட் செக்ஷன்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்பதான் நம்ம மோல் டிசைனுக்கு என்னென்ன தேவை இருக்குது அந்த பேஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன கொடுக்க போறோம்னு சொல்லி இப்போ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இதுல இப்போ நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து இந்த மோட கொண்டு வரணும் இப்போ நமக்கு வந்து இந்த மெயின் பார்ட்டுக்குள்ளே இருக்குது ஸோ இதை நம்ம நம்ம டீட்டெயில் பாக்ஸ் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸோ இது ஒரு சோப் பாக்ஸ் மாதிரி ஒரு ஒரு மாடல் இருக்குது ஸோ இதை நம்ம இந்த கான்செப்டை கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மோல் டிசைனை நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்க்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த டீட்டெயிலிங் இந்த இடத்துல நம்ம இமேஜ் பேஸிக்காக நமக்கு தெரியும் ஸோ டாப் பிளேட்டு கேவிட்டி பிளேட் ஸ்டிப்பர் பஞ்ச் பிளேட்டு அதாவது பஞ்ச் பேக் பிளேட்டு கூட நம்ம யூஸ் பண்ண சொன்னலாம் அதே மாதிரி லைனர் இஜெக்டர் பாட்டம் பிளேட் ஸோ இவ்வளவு தான் ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்மெட் ஸோ இதே தான் இங்கே இருக்கும் ஸோ இது டாப் பிளேட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து கேவிட்டி ரன்னர் கூட சொல்லலாம் கேவிட்டி பே அதாவது கேவிட்டி பேக் பிளேட்டுன்னு சொல்லலாம் கேவிட்டி பிளேட்டுன்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த இடத்து கேவிட்டி பிளேட்டு இல்லைன்னா ரன்னர் பிளேட்டு இல்லைன்னா கேவிட்டி பிளேக் பிளே பேக் பிளேட்டுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இதுல நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுல இது இது ஒரு பார்ட்டு இது ஒரு ஃபிக்ஸர் பார்ட்டில் வந்து மூவ் ஆயிரும் ஸோ இது மூவிங் பார்ட் நமக்கு கோர் காவிட்டில ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்னு ஃபிக்ஸர் பாட்டு மூவிங் பாட்டு அப்போ பிக்சர் பாட்டுன்னு சொல்றது கேவிட்டி சைடில் இருக்கக்கூடிய பாட்டு எல்லாம் ஃபிக்சர் பார்ட்ல இருக்கும் ஸோ பஞ்ச் பிளேட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வந்து மூவிங் பிளேட்டில் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இது பார்த்தோம்னா இந்த பஞ்ச் பிளேட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது இது மூவிங் சொல்லலாம்

கைடு பின் கைடு பூஷன் சொல்லுவோம் இல்லை கைடு பில்லர் கைடு பூஷன் கூட சொல்லலாம் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம டிரா பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்ம மோல் டிசைனில் எந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுவோம் ஸோ இது ஹேங்கிங் பெண்ணு ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அந்த டீட்டெயில நம்ம வந்து கொண்டு வரோம் ஸோ தான் நமக்கு வந்து டிரா பண்ணி நமக்கு மிஷினிங் பண்ணி நமக்கு அசம்பிள் பண்ணும் போது இந்த மாதிரி செக்ஷன்ல தான் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம இந்த மோல் டிசைனை நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த மோல் டிசைன் தான் நமக்கு இப்போ கான்செப்ட் சரி இதை மோல் டிசைனை எப்படி பண்ண போகிறோம் ஸோ அதுக்குரிய டிராப்டிங் ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த இதில் நம்ம டிராஃப்டிங் நம்ம கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து இந்த மோல் டிசைன் பண்ணது வந்து ஒரு கான்செப்ட் காமன் இது வந்து நமக்கு எந்த விதமான சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு என்எக்ஸ் கேட்டியா சால்ட் ஒர்க் ஆட்டோ கேட் கிரியோ இதில் இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் வந்து இருக்குது ஆனால் நமக்கு மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணது இந்த சாஃப்ட்வேர் தான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணது கிரியோலையும் என்எக்ஸ்லையும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப அதிகமாக அதுலேயும் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணோம்னா கேட்டியா ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ணலாம் ஆட்டோகேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் நமக்கு தேவையான இருக்கக்கூடிய பாட்டை நம்ம வந்து கொடுக்க கொடுத்து டூ டி டிராயிங்ஸ் மூலமாக யூஸ் பண்ணதுக்காக கொடுக்கறதுக்கு இந்த ஆட்டோகேட் ஃபைலாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த எல்லா சாஃப்ட்வேருக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு காமன் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அப்போ நமக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரில் நமக்கு என்ன மாதிரி இதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தேன்னா அதில் உள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்னென்ன கான்செப்ட் என்னென்ன ரூல் இருக்குது ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இப்போ நீங்கள் என்எக்ஸ் எடுத்துக்கலாம் சால்ட் ஒர்க்கில் இருக்கலாம் கேட்டியில் இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு ட்ரா பண்ணதுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறது இந்த சாஃப்ட்வேர் இருக்காது அதாவது நம்ம டூல்ஸில் கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் ஆனால் சில ஃபங்க்ஷன்ஸில் சில மாற்றம் இருக்கும் ஸோ அது நமக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதனால தான் நமக்கு இது இந்த இது நமக்கு தனியாக தெரிஞ்சிடணும் இது தனி பாட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாட்டு ஸோ இந்த பாட்டில் நீங்கள் கேட்டியாக எடுத்தாலும் சரி என்எக்ஸ் எடுத்தாலும் சரி சால்ட் ஒர்க் எடுத்தாலும் சரி இல்லை இதில் இருக்கக்கூடிய எந்த இது எல்லா பாட்டும் எடுத்தாலும் சரி இதில் டாப் பாட்டப் இது தான் நம்ம காமனாக வரும் நீங்கள் வந்து என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இது வந்து நமக்கு பேசிக்கா நமக்கு கோர் கேவிட்டி எப்படி சொல்லக்கூடிய ஒரு மெத்தடில் ஒரு கலர்ல இருக்கு பாருங்க ஒரு லைட்டாக ஒரு காஃபி கலர்ல இருக்குது தான் நமக்கு வந்து மெயின் பார்ட் இந்த டென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ இன்னொரு கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் மூவ் பண்ணி பாட்டுறேன் ஸோ இந்த இடத்துல இது தெரியுது மாடல் வந்து பார்ட்னு கொடுத்துருக்கு இந்த பக்கம் இருக்குது கேவிட்டி இந்த சைடு இருக்குது கோர் சோ இதுதான் ஒரு பேஸ் நம்ம டிரா பண்ணதுல பேசிக் இதுதான் சோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது நம்ம அந்த அசம்பிள் நம்ம ஸ்ட்ரக்சரே நம்ம டிரா பண்ண போறோம் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி டிரா பண்ண போறோம் இத கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல நீங்க கரெக்டா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இங்க வந்து டூ டி நம்ம ரெப்ரஸண்ட் பண்ணிருக்கேன் இங்க இருக்கிறது வந்து டாப் லேட்டு இது இங்க கொடுத்துருக்காங்க இந்த பார்ட் இருக்க லொக்கேட் இருக்கு ஸோ இங்க வந்து நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் இன்ஜெக்ட் பண்ணி வெளியே வரக்கூடியது ஸோ இந்த பார்ட் வந்து இங்க கொடுத்துருக்க ரெட் கலர்ல இருக்கிறது தான் நமக்கு மெயின் பார்ட் இது ஸ்ப்ரூ இது இருக்கிறது ரன்னர் இந்த பார்ட் வந்து இஜெக்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த பின் இருக்குது இஜெக்டர் பின் ஸோ இது கேவிட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இதுல டாப் கேவிட்டி பிளேட் கேவிட்டி ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது பஞ்சு இன்சர்ட்னு சொல்லலாம் அதாவது பஞ்ச் பிளேட் அந்த பஞ்ச் பிளேட்ல இந்த பார்ட் இருக்குது வந்து இன்சர்ட்னு சொல்லுவோம் ஸோ இது நமக்கு மோல் டிசைன் போடும்போது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் ஸோ இப்போதைக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது கோர் பார்ட்னா இது கோர் இன்சர்ட்னு கூட சொல்லலாம் அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறது டைரக்டா கோர் பேக் பிளேட் ஸோ இதை வந்து டோட்டலா கவர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேட் ஸோ இதுக்குள்ள இருந்து இது லைனர் ரெண்டு பேஸ் பண்ணி இந்த ரெண்டு எதுக்கு இடையில வந்து இஜெக்டர் பிளேட் மூவ் பண்ணதுக்கு இந்த ரெண்டு பிளேட் வந்து கண்டிப்பா அவசியம் அதுக்கப்புறம் இது வந்து பின் இஜெக்டர் இந்த இடத்துல இருக்குது இருக்கக்கூடிய ப்ளேட் வந்து பாட்டம் பிளேட் பிளேட்ல இஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இங்க ஒரு பின் வரும் அதாவது சொல்லக்கூடியது இது வந்து இன்ஜெக்ஷன் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் ஸோ இவ்வளவு தான் ஒரு பேசிக்கா இது ஒரு ஸ்கொயரா இருக்கலாம் ரவுண்டா இருக்கலாம் இல்ல ஸ்கொயரும் ரவுண்டும் வேஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பா இருக்கலாம் ஸோ எந்த ஒரு ஷேப்பா இருந்தாலுமே இந்த ஃபார்மேட் தான் இருக்கும் ஸோ இதை தொடர்ந்து இன்னும் ஒரு ஃபார்மேட் இருக்குது அதாவது நாலே நாலு பிளேட்டில் தான் முடியும் இப்போ நம்ம பக்கெட்டு ட்ரம் ஸோ இந்த மாதிரி வரையிறதுக்கு மொத்தமே நாலு பிளேட் இருக்குது இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ளேட் கோர் ப்ளேட் அதாவது டைப்ஸ் ஆஃப் கோர் கேவிட்டி வந்து நம்ம பார்க்கும்போது அந்த டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து நமக்கு பார்க்கும்போது டாப் பிளேட் இருக்கும் அதோட கேவிட்டி பாட்டம் அதாவது கேவிட்டி பிளேட்டு கோர் பிளேட்டு பாட்டம் பிளேட் ஸோ நாலு பிளேட்டில் முடிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து எப்படி நம்ம டிராயிங் கொடுக்கலாம்னு சொல்லி தான் இனிமேல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த பிளேட்டை நம்ம மோல் டிசைன் பண்ணுறோம் ஸோ இதை எப்படி அடுத்ததுன்னு அடுத்த செக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம நார்மலாக நம்ம கேட்ல நம்ம டிரா பண்ணுறோம் ஸோ கேட்ல நம்ம டாப் பண்ணுறத இந்த இடத்துல அடுத்தது நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் கேம்ப் செக்ஷன் கொடுக்க போகிறோம் அதாவது சிஎன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ சிஎன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இதை கொண்டு கொடுக்கணும்னா ரெண்டு ஃபார்மெட்டுக்கு இருக்குது அதாவது எஸ்டி ஸ்டெப் ஃபைல் அதாவது பேரசால்ட் ஃபைல் ஸ்டெப் ஃபைல் லைஜெஸ் ஐஜிஎஸ் எந்த ஒரு ஃபார்மெட்டில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ அப்போ தான் அந்த பவர் மில் சொல்லக்கூடிய அதாவது கேம்ப் சாஃப்ட்வேரில் இது வந்து ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து நமக்கு டைரக்டாக சிஎன்சியில் கட்டிங் பண்ணுறாங்க ஸோ இதுதான் நம்ம டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் அதாவது நம்ம பேரசால்டு ஃபைல் அதாவது ஒரு கன்வெர்ட் ஃபைல் மூலமாக நம்ம டைரெக்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்கும்போது எந்த இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது ஸோ நம்ம ட்ரா பண்ணுறோம் அதை அப்படியே நம்ம கொடுக்குறோம் ஸோ இவ்வளோ தான் கேம் டிபார்ட்மெண்ட்டில் ஆனால் நமக்கு ட்ராயிங் யாருக்கும் கொடுக்கணும் ஸோ எந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்கணும் பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம்னு வச்சுக்கங்களேன் இப்போ இப்போ தான் ஏற்கனவே சொன்ன போல் நம்ம ட்ரம்லாம் இருக்குது ஸோ ட்ரம் இந்த மாதிரி வரணும் பக்கெட்டு ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கக்கூடிய ரொட்டேட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஸோ இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணலாம்னா லேத் சிஎன்சி லேத் மிஷினில் யூஸ் பண்ணலாம் ஆனால் பெரும்பாலும் பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்லாம் இப்போ வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் என்ன தான் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய லேத் மிஷினில் வச்சு தான் நமக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும் ஸோ இங்க தான் நமக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்குது ஏன்னா நம்ம டிரா பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரம்ஸ் இந்த எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு எடுக்கிறதுல வந்து கோறு கவிட்டி பிரிக்கையில் பெரிய விஷயமே இருக்காது ஸோ அதுல நிறைய பார்ட் இருக்கு இப்போ நமக்கு அதுல பார்த்த மாதிரி இஜெக்டர் இருக்கும் இதுல வந்து இஜெக்டர் வர்றது ஏர் இஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் இந்த மெத்தடு இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கு ஏர் பின் இருக்குது ஸோ இது நமக்கு அடுத்த செக்ஷனில் நம்ம வந்து இதை தான் பார்க்க போறோம் அதுல வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்ப்போம் ஸோ அதுல தான் இந்த இதெல்லாம் செக்ஷனில் இருக்கும் ஸோ நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ரம் உடைய கோர் பார்ட் இந்த கோர் பார்ட்டை நம்ம வந்து இருக்கும் இதே மாதிரி கோர் கேவிட்டி இருக்கு இந்த ரெண்டுக்குமே நமக்கு வந்து ட்ராயிங் கொடுக்கணும் அப்ப ட்ராயிங் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஸோ இதை தான் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே இருக்கிற கூடிய பார்ட் என்னன்னு சொல்லி இங்கே ஒரு நமக்கு டூ டி ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருங்க ஆட்டோ கேட்டில் பண்ண அப்போ நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு எப்படி கொடுக்கணும் லேத் மிஷினில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ட்ராயிங்ஸ் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த இதில் எப்படியெல்லாம் கொடுக்கணும் எங்கேருந்து என்ன இதுக்கு ஹைட்டு கொடுக்கணும் எவ்வளோ டயமீட்டர் எப்படி எந்தெந்த செக்ஷன் கொடுக்கணும் எவ்வளோ டிகிரி கொடுக்கணும் ஸோ அப்போ நம்ம லேத் மிஷினில் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மைண்டோ இந்த மைண்ட் செட்டோட நம்ம கொடுக்கும் ஸோ அது எப்படினு சொல்லி நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னாலும் கொடுக்க போகிறோம் இது இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு டைமிட்டர் இருக்குது ஸோ எவ்வளோ டோட்டல் ஹைட் இருக்குது மொத்த பிளேட்டோட ஹைட் வந்து நம்ம ஸ்டாக் வேல்யூ வச்சு நம்ம கொடுப்போம் ஸோ எவ்வளோ டைமிட்டர் இருக்குது எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது ட்ரா பண்ணி ஸோ இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா டைரெக்டாக நம்ம பிடிஎஃப் ஃபைலில் நம்ம கண்டு ஸோ இது வந்து ஒவ்வொரு எல்லா வந்து கேட் சாஃப்ட்வேர்லையுமே டிராஃப்டிங் இருக்கும் ஸோ அதுலேயும் கொடுக்கலாம் ஸோ அதோட பெட்டராக நம்ம வந்து ஆட்டோ கையில கன்வெட் பண்ணி ட்ரா பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆட்டோ கார்ட் ஃபைலில் நம்ம அப்படியே பிடிஎஃப் ஃபைலை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ பிடிஎஃப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் டேரெக்டாக நம்ம கீழே கூடிய லேத் மிஷின் டர்னர் கையில் நம்ம கொடுப்போம் ஸோ இதை நம்ம கொடுக்கும்போது ஸோ அவங்க இதை வந்து ட்ராயிங்கை ஸ்டடி பண்ணி ஸோ அதுபடியே நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிப்பா டர்னிங் பண்ண ஆரம்பிப்பாங்க சரி இந்த ட்ராயிங்ஸ் இருக்குது ஸோ இந்த டிராயிங் எதுக்கு இன்னும் சொல்லி பார்த்தோம்னா ஸோ இதனுடைய கேஜ் இப்போ நீங்கள் இதை கட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கட் பண்ணதுக்கு ஸோ கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கட் பண்ணதுக்கு இந்த கேஜ் டிராயிங் கொடுக்கும் ஸோ இந்த கேஜ் டிராயிங் எப்படி கொடுத்தது இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த பார்ட்டில் இருந்து இந்த பார்ட்டும் எனக்கு இந்த கரெக்டாக வரணும் இந்த பாட்டம் சைடு வந்து எனக்கு கரெக்டாக வரணும் ஸோ அந்த கேஜ் வந்து எதுக்கு கொடுக்கணும்னா நம்ம அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுதான் அப்போ இந்த கேஜ் என்னன்னு சொன்னால் நம்ம வந்து டேரெக்டாகவே ஒன் இஸ் டு ஒன் அப்போ நமக்கு ஒன்னிஸ்டு ஒன்று நம்ம ஃபைல் நம்ம கொடுத்தோம்னா அங்கே ஒரிஜினல் வேல்யூ இந்த பேப்பரில் பிரிண்ட் ஆயிடும் அதாவது முழு இப்போ நமக்கு இது வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம இதுக்குள்ளே கண்ட்ரோல் ஃபிட் பண்ணியிருக்கோம் டிராயிங்க்குள்ளே ஆனால் இது வந்து அந்த எந்த பார்ட் இருக்கும் அந்த பாட்டோடைய ஒரிஜினல் டைமென்ஷன் இங்கே வந்துடும் இப்போ எனக்கு தேவை இந்த இருந்து இந்த இது வரைக்கும் ஸோ ஆஃப் செக்ஷன் ஸோ இது வரைக்கும் அவங்க கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல பேட்ல வந்து கட் பண்ணி அதை அப்படியே இதை வந்து கம் வச்சு கட் அதாவது ஒரு அட்டையில் ஒட்டி அதை வந்து இந்த பார்ட் அப்படியே கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து அப்படியே கட் பண்ணி இந்த ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிடுவாங்க ஸோ கட் பண்ணி ஒரு பர்டிகுலர் இதுக்கு எந்த இது நம்ம லேத் மிஷினில் இருந்தாலும் கட் பண்ணமோ அந்த இடத்துல இந்த ப்ரொஃபைல் அப்படியே கரெக்டாக கிரியேட் பண்ணி கொண்டு வருவாங்க ஸோ இது கேஜ் ஸோ இதே மாதிரி தான் இது வந்து கோர் பிளேட் இதே மாதிரி கேவிட்டி பிளேட் ஸோ எந்தெந்த பாட்டு நம்ம கொடுக்குறோம் அதாவது மெயின் ஆர்டிக்கல் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஒரு பாட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ தான் பேஸிக்காக நம்ம தெரியக்கூடாது இன்னும் நம்ம டீட்டெயில் வந்து நம்ம வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம் ஸோ அப்போ நமக்கு ஒரே ஒரு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ல ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் நார்மலாக யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல எந்த மாதிரி டைமென்ஷன் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது ஒரு பாட் இப்போ அடுத்த இது நம்ம கொடுக்க போறது என்னன்னா கூலிங் சர்க்கியூட் அப்போ கூலிங் சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு सर्कल ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம் இல்ல ஸ்கொயர் ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம் இப்போ கூலிங்னா என்ன இப்போ கூலிங் சொல்லும்போது நமக்கு வந்து ரா மெட்டரியல்ஸ் வந்து நமக்கு வந்து ஹீட் பண்ணி அதாவது ஒரு நாசில் வழியா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க சோ இன்ஜெக்ட் பண்ணும்போது என்னன்னா அது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் சோ அதை வந்து சாலிட் ஆக்கணும் அப்ப சாலிட் ஆக்கணும்னா கண்டிப்பா என்னன்னா கூலிங் வேணும் அப்ப இந்த கூலிங் செக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்ப கூலிங் ஆகும்போத தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல சாலிட் ஆகும் அந்த solid ஆகக்கூடிய இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நடக்குது அதாவது அந்த இடத்துல தான் அந்த மெட்டீரியல் வந்து சிங்கேஜ் ஆகுது அப்போ சிங்கேஜ் ஆகும் போது வேல்யூ வந்து அந்த இடத்துல விட குறையும் அதை ஓவர் கம் பண்ணதுக்காக யூஸ் தான் சிங்கேஜ் வேல்யூ அது வந்து சிங்கேஜ் வேல்யூ நம்ம போது டீடைல் பார்க்கலாம் இதுதான் மெயின் கான்செப்ட் அப்போ சிங்கேஜுக்கும் இந்த கூலிங்குக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்போ சரி அப்போ இப்போ கூலிங் பார்த்தோம் இந்த கூலிங்ல நிறைய டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு அது கூலிங் செக்ஷன்லேயே நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேசிக்கா நம்ம பார்க்கணும் இந்த கூலிங்ல பைப் கூலிங் இருக்கு ஸோ இந்த கூலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கியூட் மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் அதாவது எலக்ட்ரானிக்கல் சர்க்கியூட் நம்ம எப்படி கொடுப்போமோ அதே பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்க இது ஒரு ட்ரே ஸோ இது ஒரு ட்ரே ஒழிய ஒரு மோல்டு அந்த மோல்டில் கோர் பார்ட் இந்த கோர் பார்ட்டில் நம்ம இங்கே வந்து நான் கூலிங் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கூலிங் எப்படி அதாவது இந்த இடத்துல வாட்டர் வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டே வரும் ஸோ இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டே வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும்போது தான் நமக்கு சாலிட் கிடைக்கும் ஸோ இதனுடைய கட் செக்ஷன் இங்கே இருக்குது அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட் பண்ணியிருப்பாங்க தான் இப்படி கிடையாது ஸோ இனி அடுத்த ஒரு செக்ஷன்லாம் பார்ப்போம் இதில் வந்து இந்த இதில் வந்து ஒவ்வொரு அதாவது டுவெல் எம்எம் இல்லை டென் எம்எம்க்கு ஒரு ஸ்லாட் கட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த ஸ்லாட்டில் அதாவது எந்த ட்ரில் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரில்லுக்கு வந்து ஒவ்வொரு இதுலையும் கேப் விட்டு ஒரு ட்ரில் கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு இது ட்ரில் வந்து எவ்வளோ டீப்பு போகணும்னு சொல்லிக்கிட்டு இங்கே கொடுத்துருப்போம் இப்போ இந்த இடத்துல ட்ரே இதுதான் இந்த பார்ட் இந்த பார்ட்டில் இந்த ட்ரே வந்து நம்ம டீட்டெயில் இப்போ நான் வந்து இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல இந்த நம்ம ட்ரே இருக்குது ஸோ இந்த ட்ரே வந்து இந்த பார்ட்டை தான் நமக்கு வந்து கோர் பார்ட் இருக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கூலிங் ஆகணும் கூலிங் ஆகணும்னா இந்த இடத்துல இந்த ஸ்லாட்டில் நமக்கு ட்ரில் கொடுக்கணும் ஸோ இந்த ட்ரில் எப்படி கொடுக்கணும் எவ்வளோ அளவு கொடுக்கணும் இந்த ஆர்டிக்கல் பார்ட்டில் இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம்க்கு கேப் இருக்கும் ஏன்னா ஃபுல் ஆகிட்டுனா நமக்கு வந்து ட்ரில் வந்து ஃபுல்லா போயிருக்கு அப்போ நமக்கு இந்த இடத்துல இவ்வளவு டீட்டெயில் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த செக்ஷன் இருக்குல்ல ஸோ இதையும் நமக்கு வந்து ஃபிட்டர் கையில் நம்ம கொடுக்கும் அப்போ ட்ரில்லாக இருக்கு நம்ம என்ன மாதிரி கொடுக்க போறோம் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இங்கே இருக்கு ஸோ இதனுடைய ஒரு டு டி ரெப்ரெசன்டேஷன் தான் இங்கே இருக்குது இந்த இடத்துல ஸோ இதுவும் ஆட்டோக்கார்டில் நான் கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ டீப் போகணும் இந்த டாப்பில் இருந்து எவ்வளோ இதுக்கு ட்ரில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ராயிங் கொடுக்கணும் ஸோ இது அடுத்தபடி அப்போ அடுத்தபடியாக இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதா ட்ரில்லருக்கு நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம டர்னர் கையில் கொடுத்தோம் பார்த்தோம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கொடுக்க போகிறது வந்து ஃபிட்டர் கையில் நம்ம கொடுக்குறோம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட் இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கோல் இருக்கும் எவ்வளோ டீப் கொடுக்கணும் எந்த மாதிரி கூலிங் செக்ஷன் கொடுக்கணும் சொல்லி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான்

இந்த இடத்துல இமேஜ்லையும் இதே கூலிங் ஸ்லாட் இருக்கு ஸோ அந்த ஸ்லாட் வந்து ஃபுல்லா டீப்பாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனா அப்படி பண்ணக்கூடாது ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் கட்டுக்காக நான் அது பண்ணியிருக்கேன் ஆனா அந்த அதே கோர்பாட்லையும் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இங்க பிறகு இந்த ஸ்லாட்ல ஒவ்வொரு இதுலையும் நம்ம டீப்பிங் கொடுத்துருக்கோம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டயமீட்டருக்கு ஒரு டீப்பிங் கொடுத்துருக்குது எவ்வளவு டீப் போகணும் இந்த ட்ரில் இருக்கு ஸோ அதில் வந்து நமக்கு செக்ஷன் பண்ணி கொடுத்துரும் சோ இப்போ எந்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செக்ஷன் நம்ம பண்ணி கொடுத்தோம் அதுதான் எல்லா இதுவும் வரும் ஆனால் இந்த மாதிரி இந்த கொடுக்கணும் இந்த ட்ராயிங்ஸை வந்து இப்போ இல்லை நம்ம பார்க்கும்போது கிளியராக தெரியும் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் ஷேப்பில் கொடுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு கலர் இருக்கு இந்த கலர் எதை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து எவ்வளோ டீப் போகணும் ஸோ இதை நம்ம கொடுக்கணும் இல்லைனா அதுக்கு அதுமாதிரி டீப் கொடுத்தா இந்த ஆர்ட்டிகல்லையும் கட் கூடாது ஸோ அதனால நம்ம எவ்வளோ டீப்பு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது டீட்டெயில் இருக்குது ஸோ தான் இது வரைக்கும் டீப் பண்ணும் ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து இதில் வந்து போய்ட்டே இருக்கும் ஸோ இந்த கூலிங் வாட்டர் கூலிங்க மெத்தட் வந்து பஃபர் இந்த பஃபர் வந்து நம்ம ஒரு கிளாஸில் நம்ம எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லி நம்ம இப்படி வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இப்படியே வாட்டர் வந்து இப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இப்படியே வந்து ஒரு தான் இப்படி ஃப்ளோ ஆகும் ஆகும் போது நமக்கு கூலிங் கிடைக்கும் இதனுடைய டூ டி டிராயிங்ஸ் இப்படி கொடுக்கும் சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல நீங்க அதே டிராயிங்ஸை தான் நமக்கு வந்து டூடியா கன்வெர்ட் ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் இந்த டாப்ல இருந்து எவ்வளவு டீப் போகணும் ட்ரில் கொடுக்கணுக்காக இருந்தது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸியாவே இருக்கும் ஸோ இதுல இருந்து எவ்வளவு டீடெயில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டோட்டல் திக்னஸ் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த டோட்டல் வேல்யூ எவ்வளவு நம்ம இருக்குது இந்த வேல்யூ இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ட்ராயிங் கொடுக்கணும் இல்லைன்னா இந்த இதை நம்ம பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அதிகமா இருந்தால் அந்த வேல்யூ ஆட் பண்ணணும் கொடுத்துருக்க வேல்யூட ஆட் பண்ணணும் ஸோ இப்படி ஒவ்வொரு கான்செப்டை நம்ம கொடுக்கணும் ஸோ அதனுடைய பிடிஎஃப் ட்ராயிங் தான் இன்னும் இருக்குது ஸோ இது வந்து அடுத்த செக்ஷன் அப்போ கோர் கேவிட்டி நம்ம எப்படி பிரிக்கணும் அதுக்குள்ள பார்ட் நம்ம ட்ராயிங் கொடுத்தோம் அடுத்தது ட்ரில்லர் கையிலையும் நம்ம கொடுத்தோம் இது செகண்ட் பார்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் எலக்ட்ரோட் ரீடிங் அப்போ எலக்ட்ரோட்னு இது இது வந்து நம்ம மூணாவதாக நம்ம கொடுக்கக்கூடியது யாருக்கு நம்ம கொடுக்க இப்போ நம்ம எலக்ட்ரோட் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரோட் எதனால நம்ம யூஸ் பண்ணுறோம்னா சிஎன்சி மிஷினால் கட் பண்ண முடியாத சில டிஃபிகல்ட்டான ஆப்ஜெக்ட் ஸோ டிஃபிகல்ட்டான பாட்டை வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து வரைய முடியாது அந்த இடத்துல வந்து கட் பண்ண முடியாத ஒரு பாட்டை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்து அதை வந்து நம்ம சிஎன்சி மூலமாக கட் பண்ணி அந்த இடத்துல வந்து எலக்ட்ரோட் அதாவது ஸ்பார்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுன்னு எலக்ட்ரோடு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எலக்ட்ரோடில் என்ன மாதிரி நம்ம வந்து ரீடிங் கொடுக்கணும் நம்ம பார்த்தோம்னா ஸோ இதில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒயர் டேகுடைய ஒரு பிளேட்டு இன்சர்ட் பிளேட்டு ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட் இருக்குது இந்த பார்ட்டுடைய ஜூம் பண்ணி இந்த இடத்துல காட்டியிருக்கு பாருங்க இந்த இடத்துல நம்ம ஜூம் பண்ணி பாருவோம் ஒயர் டேகில் இந்த மாதிரி ஸ்டெப் வரணும் ஸோ இந்த மாதிரி பின்னுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வரணும் அப்போ இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன மாதிரி ரீடிங்ஸ் கொடுக்கணும் இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோட் இது வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த எலக்ட்ரோடு வந்து இதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ரீடிங் கொடுக்கணும் அதாவது இந்த இடத்துல டீப் ஆகி எவ்வளவு டீப் போகணும் அதே மாதிரி ஒவ்வொரு இன்செர்ட்டுக்கு எவ்வளவு இது வந்து ஷிஃப்ட் ஆகணும் இந்த மாதிரி ரீடிங் கொடுக்கணும் ஸோ இதோட சைடு வியூ இருக்கு பாருங்க ஸோ இதுதான் அந்த நம்ம இன்செர்ட் பார்ட் இது வந்து எலக்ட்ரோட் இந்த எலக்ட்ரோட்ல இந்த டீத் நமக்கு வந்து வந்து ஸ்பார்க்கிங் பண்ணணும் இந்த டீத்து நம்ம எப்படி ஸ்பார்க்கிங் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பாட் இந்த இருந்து இந்த இடத்துல எவ்வளோ டீப் கொடுக்கணும் ஸோ இந்த டிராயிங்கை நம்ம எப்படி கொடுக்கணும் ஸோ இதே மாதிரி இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்துக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு இது எலக்ட்ரோ ரீடிங் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த எலக்ட்ரோ ரீடிங்கில் ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பாட்டை நம்ம பார்க்குறோம் வந்து நம்ம போது ஆட்டோகேட் டிசைன் என்ன இருக்குது என்ன இருக்குது ஆட்டோகேடோட எலக்ட்ரோடு இங்கே இருக்குது இந்த இடத்துல ரீடிங்ல டாப் பிளேட்டு சைடு அதாவது வியூ வியூ சைடு டாப் நம்ம அதை பார்க்கணும் இந்த இடத்துல இந்த ரெட் கலர்ல மார்க்கிங் பண்ணியிருக்கிறது வந்து எலக்ட்ரோட் சோ இந்த எலக்ட்ரோடு இங்க இருந்து பிளேட்ல இருந்து இங்க இருந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இங்க இருந்து எவ்வளவு ஆகணும் அதாவது இந்த பார்ட்ல இருந்து எவ்வளவு ஆகி போகணும் சொல்லி இந்த இடத்துல நம்ம ஃபுல் ரீடிங் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இருந்து எவ்வளோ டீப் இருக்குது எப்படி இருக்குது சொல்லி நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரோ ரீடிங் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஸோ அதே தான் இங்கே நம்ம பிடிஎஃப் ஃபைல நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது வந்து எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய ரீடிங் அதோட அடுத்த பார்ட் வந்து ஒயர் கட் ஸோ ஒயர் கட்னா என்ன ஸோ ஒயர் கட்லாம் பார்த்தோம் இதே அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிசி மிஷினாலும் முடியாத சில இடங்கள்ல முடியாதுன்னு சொல்லதோட அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் நமக்கு விருப்பமான அந்த ப்ரொஃபைல் நம்மளால் கிரியேட் பண்ண முடியலைன்னா அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று ஒயர் கட் பண்ணணும் இல்லைன்னா ரீடிங் கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு எந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒயர் கட் ஸோ ஒயர் கட் மூலமா ஒயர் கட்னா என்னன்னா கட்டுக்கு வந்து ஸோ காப்பர் அதாவது காப்பர் மாதிரி இந்த ஒயர் மூலமா வந்து அந்த பார்ட்டை கட் பண்ணி இருக்கும் ஸோ இதனுடைய டீட்டெயில் இங்க இருக்குது ஸோ அந்த டீட்டெயில் நம்ம இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த பார்ட் அப்படியே இருக்குது இதுல வந்து நம்ம அந்த ஒயர் டேக் நம்ம அதில் வந்து இந்த பார்ட்டை நமக்கு கட் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த கட் பண்ணி எப்படி நம்ம எடுக்க போகிறோம் இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணதுக்கு தான் ஃபுல் டீட்டெயில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இதனுடைய ஒரு ரீடிங் டீட்டெயில் வந்து என்ன இருக்குது ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குது இந்த இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய ஷார்ப்போடு வரணும் அப்போ ஷார்ப்போடு வர்றதுக்கு இங்கே இடத்துல மூணு பார்ட் இருக்குது ஸோ இந்த மூணு பாட்டில் நமக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு பாட்டும் இருக்குது ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம வந்து கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒயர் மூலமாக கொண்டு வரணும் ஒயர் மூலமாக கொண்டு வரணும் கட் பண்ணி இப்படி இருக்கலாம் இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே அதே மாதிரி ஸ்பார்க்கிங் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் ஸோ ரெண்டுக்கும் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டுக்குமே ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதில் நம்ம கட் பண்ணி அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க ஸோ இவ்வளவு தான் ஸோ இந்த இவ்வளவு இதுக்கும் நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டோம் இந்த பார்ட் வந்து எங்கே ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்து அப்போ இதுக்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக என்னென்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம கொடுத்தது வந்து டூ டி டிராயிங்ஸு இங்கே மட்டும் கட் செக்ஷனுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னா நம்ம டிராயிங்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டைரெக்டாகவே அந்த ஆட்டோகேட் ஃபைலே அவங்க கன்வெர்ட் பண்ணி யாருக்கு நம்ம வந்து கட் பண்ண போகிறாங்களோ அவங்க கையில் இந்த டிராயிங்ஸை நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம் அந்த இதே வந்து அதாவது டிடபிள்யூஜிஓ இல்லை டிஎக்ஸ்எஃப் ஃபைலோ அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம்னா ஸோ அவங்க வந்து அந்த பாட்டை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி அப்படியே எடுத்து கரெக்டாகவே அவங்க மிஷினில் கன்வெர்ட் பண்ணி ஒயர் கட் பண்ணிடுவாங்க ஸோ இவ்வளோ தான் அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மெயின் கான்செப்ட்லேயே நம்ம எப்படி அதாவது நம்ம ஆட்டோ பேஸ் பேஸ்ட் அதாவது ஆட்டோ கேடை சொல்கிறதோட எல்லா சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி எல்லா சாஃப்ட்வேருக்குமே இந்த ஃபண்டமெண்டல் தான் எந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஒரு ஃபார்மெட்டு தான் கண்டிப்பாகவே இருக்கும் அதாவது இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன டிராயிங்ஸை கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எப்படி கொடுக்கணும் யார் யாருக்கு என்னென்ன இருக்குது எப்படி இதே மாதிரி இன்னும் இருக்குது இதை விட நம்ம கைடு பில்லர் டிராயிங் கொடுக்கணும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம தெரியுதுக்காக ஒரு பேசிக்காக நமக்கு என்ன கொடுக்கணும் சொல்லி பார்க்கணும் இதை தான் இனி வரக்கூடிய கிளாஸில் நம்ம ஃபுல் டீட்டெயிலே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போது இது வரைக்கும் நம்ம வந்து என்ன தான் நம்ம டிராயிங் பண்ணாலுமே அதில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின் எப்படி பண்ணணும் ஸோ எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம்